சாமி கட்டினது 1969. இந்த ராஜகோபுரத்தையும் ராஜகோபுரமும் வாரியார் சாமி கட்டினது தான். இதுக்கு பின்னாடி இருக்கிற இடமும் சாமி வாங்கி வச்சிருந்து சரண பொய்கையும் கட்டினார். வருஷத்துக்கு ஒரு முறை சாமி வாசி மாசி விசாகத்துக்கு முருகப்பெருமான் எழுந்தருள்வார் சரண பொய்கைக்கு. ஆமாம், நடுவில் இருந்து அப்பா அம்மா, மேலே வள்ளி அம்மையார். தன்னோட அப்பா அம்மா சிலையும் ஆமாம், இந்த நாரதர் நம்பிராஜன், நாரத நம்பிராஜனுடைய மனைவி தத்தையம்மை, முருகரோட மனைவி வள்ளியம்மை. ஆமாம், வள்ளியம்மா தவம் பண்ணாங்கல்ல, ஆயால் ஓட்டினாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க வள்ளிமலையில். அது மாதிரி இது ஒரு கற்பனை சித்திரம். இதெல்லாம் வாடியார் சாமியுடைய தமையனாருடைய ஏற்பாடுகள்லாம். ஆ வாங்க. இது வந்து அப்போவே கட்டினது 1986 இது 69. இது என்ன சரவண பொய்கை. சுற்றி 6 கார்த்திகை பெண்கள் இருந்தார்கள். இப்போ சமாதி பண்ணப்புறமா அது இடைஞ்சலாக இருக்குதுன்னு எடுத்துட்டோம். அதாவது முருகப்பெருமான சரவண பொய்களை கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்தாங்கன்றது வரலாறு. அந்த 6 கார்த்திகை பெண்கள் 6 மூலையில் இருப்பாங்க, நடுவில் 6 முகப்பெருமான். தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆமாம், இது கொஞ்சம் எடுங்க, ஏதாவது ஒரு பழம் கேடுங்க. இது உள்ளே வந்து சர அன்னைக்கு மாசி விசாகத்தின் அன்னைக்கு நாம் செயற்கையாக தண்ணியை விடுவோம். ஆமாம் ஆமாம், அன்னைக்கு நிரப்பிடுவோம். சமாதி சாமி 1993 நவம்பர் 7ஆம் தேதி முருகப்பெருமானோடு 2.5 கலந்தாங்க, சிவாத்யுதம் அடைந்தாங்க. அப்போது சுவாமிகளுடைய திருமேனியை இங்கே எடுத்துன்னு வந்து வச்சு மக்கள் அவர்களை மக்களுடைய பார்வைக்கு வச்சப்புறமா இந்த திருமேனியை இங்கே அடக்கம் பண்ணோம். அதாவது வீர சைவ ஆகமப்படி வாரியார் சாமியுடைய திருமேனி இங்கே, அதாவது இப்போ நீங்கள் கிட்ட வந்தீங்கன்னா தெரியும் அந்த ஓம் நாங்கள் போட்டிருக்கோம் சடக்கர மந்திரம், அந்த இடம் இதை தான் சமாதி. வடக்க பார்த்து உட்கார வைக்கிறது சமாதி பண்ணுறதுன்னா. அப்புறமா வந்து சரணபவன் முதலாளி அண்ணாச்சி ராஜகோபால் அவர்கள் இந்த சமாதி கட்டுற திருப்பணியை எடுத்துக்கின்னு 2000 வருஷத்தில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதுக்கான கல்வெட்டுலாம் வெளியே இருக்குது. அப்போது செய்தது தான் இந்த கட்டடம். சுவாமிகள் சமாதி, அதாவது அந்த திருமேனி மூலவர் சிலை இருக்கிற வரைக்கும் வாரியார் சாமி வாங்கி வச்சுருந்த இடம் இது. வாரியார் சாமியே அவங்க அப்பா காலத்தில் திருப்பூர் சபைன்னு ஒரு நிறுவனம், அதாவது அது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு, அதன் பேரில் அந்த இடத்த வாங்கி வச்சு சரவண பொய்கை அங்கேயே அதாவது ஆரம்பத்தில் தாத்தா காலத்திலேயே தாத்தாவுக்கு சமாதி கட்டியிருக்கிறாங்க. இங்கே ஆற்றுக்கு போகிற வழி கொஞ்சம் தொலை போனோம், அங்கே தான் வாரியார் சாமிக்கும் சமாதி வைக்கணும்னு முடிவு. தாத்தா காலத்திலேயே வாரியார் சாமிக்கும் அவங்க அண்ணா மறைஞான சிவம் இவங்க ரெண்டு பேருக்கும் அங்கே சமாதி பண்ணணும்னு. ஆனாலும் சாமியினுடைய காலம் வேறு, சாமியினுடைய ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் வாரியார் சாமி எப்படிப்பட்டவர்னு. அப்படி ஏற்பட்டவருக்கு அது இடம் சின்ன இடம், அது போதாது அப்படின்னு ஊர் மக்கள்லாம் போய் வாரியார் சாமியுடைய இன்னொரு தம்பி சச்சிதானந்தம் அவர் அப்போ இருந்தார், அவர்கிட்ட முறையிட்டதன் பேரில் இங்கே வேறு எங்கன்னா வைக்கலாம், சரி வேறு எங்கே வைக்கிறது, நம்ம இடத்துல வச்சா யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு. அப்போ இது திருப்பூர் சபை சாமியிலேயே இருக்கிறதுனால இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. இவங்க மனைவியாருடைய சமாதி அங்கே தாத்தா சமாதியானதான் இருக்குது. தாத்தாவுக்கும் தாத்தா வந்து அவர் இருக்கும்போதே தனக்கு சமாதி கட்டிக்கினார். அதாவது பணம் கொடுத்ததெல்லாம் சாமி வாரியார் சாமியாக இருந்தாலும் அவர் இருக்கிற காலத்திலேயே அவர் சமாதி கட்டிக்கினார். வடிவம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் இருந்து 1951 தான் சுவாமியினுடைய தந்தையார் சிவபதம் அடைந்தார்கள். 1977 சுவாமியினுடைய தாயாராகிய கனகவல்லி அம்மையார் சிவபதம் அடைந்தார்கள். அவங்க சமாதி அங்கே இருக்குது. வாரியார் சாமிக்கு பெரியவருடைய சமாதி அங்கே தான் இருக்குது. அதே சமயத்தில் வாரியாருடைய மனைவியார் அமிர்தலட்சுமி அம்மாள் சமாதியும் அங்கே இருக்குது. அது மொத்தமே ஒரு 12-13 சென்ட் இடம் அங்கே தான் இருக்குது.
வாரியார் சாமி தான் இந்த சமாதி. இதாக இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய இடமா இருக்கணும், பெரிய கட்டடம். இது வருஷத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வெளியே போகுது. உற்சவ திருமேனி, அதாவது சுவாமிகள் பிறந்த தினமான ஆவணி சுவாதி, சிவாத்விதம் அடைந்த ஐப்பசி ஆயில்யம், அது இல்லாத ஒரு நாள் நம்ம காங்கேயநல்லூர் முருகன் கோயிலில் எட்டாம் திருவிழா அன்னைக்கு வாரியார் சுவாமிகள் திருவிதி விழா முருகனோடு போவார். எந்த மகானுக்கும் இல்லாத ஒரு வாய்ப்பு வரப்பிரசாதம் வாரியார் சுவாமிக்கு உண்டு. அவர் தினோ வழிபட்ட முருகப்பெருமான், முருகப்பெருமான் சரவணப் பொய்கி எழுந்தருளும்னு இங்கே இருக்கிற எல்லா வீட்டையும் விலைக்கு வாங்கி சரவணப் பொய்கியே கட்டினாங்க. அந்த சரவணப் பொய்கி வருஷத்துக்கு ஒரு முறை, அதாவது மாசி விசாகத்து அன்னைக்கு லட்ச தீபம், வெடிகாலம் நாலு மணிக்கு முருகப்பெருமான் அடியாரை பார்க்க இங்கே வருவார். அதனால் வேறு எந்த மகானுக்கும் அந்த கொடுப்பனை இல்லை. அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் உள்பட எல்லாரும் அவங்க ஐக்கியமாயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாரியார் சாமிக்கு அவங்களாம் சமாதி இருந்திருந்தால் நாம் போய் தரிசனம் பண்ணலாம். அவங்களுக்கு 63 சமாதி கிடையாது, எல்லா ஜோதியில் ஐக்கியமானவங்க. சாமி இந்த காலத்தில் அதுக்கு பதிலாக யாரும் பெறாத நிலையில் வானத்தில் விமானத்தில் வரும்போதே சிவபதம் அடைந்தார்கள். அவர்களுடைய சமாதிக்கு முருகப்பெருமான் வரார். அது வேறு எந்த மகானுக்கும் அந்த மாதிரியான பேர் கிடையாது. அதனால தான் நாங்கள் எல்லோரும் சொல்கிறோம், அரசாங்கத்தை கேட்டுக்கிட்டு வாரியார் சுவாமிகளை 64வது நாயன்மாராக அறிவிக்கிறோம். மல்லேதாஸ் பாகவதற்கும் கனகவல்லி அம்மையாருக்கும் முதல் தலைமகளாக பிறந்தவர்கள் ஜீவாட்சி அம்மாள். அவருடைய கணவர் துரைசாமி முதலியார். இந்த ஜீவாட்சி அம்மாளை சோழிங்கபுரம் அருகில் இருக்கின்ற வெடியங்காடு என்னும் கிராமத்தில் கொடுத்தார்கள். அவர்கள் செங்குந்த மரபினருக்கே உரிய நெசவு தொழிலும் ஜவுளி வியாபாரமும் செய்து வந்தார்கள். அவர்களுக்கு 6 இருக்கிறது. அவர்களுக்கு பிறந்த 2 மல்லேதாஸ் பகதூர் அவர்கள் சிறியனுடைய தந்தையாருக்கும் சிறியனுடைய பெரியப்பா இன்னொருவருக்கும் திருமணம் செய்து கொண்டார்கள். 2 கமலாட்சி அம்மாள், ஏற்கனவே கூறியவாறு அவர்கள் தான் 106 அகவை இருந்தவர்கள், வயது வரை இருந்தவர்கள். அவர்கள் திமிரிலே கொடுத்தார்கள் திருமணமாகி. அவளுடைய கணவனார் வந்து இப்பொழுது நான் சொன்ன மாதிரி மேற்குறிப்பிட்ட மாதிரி ஜவுளி தொழில் செய்தார்கள். கூடவே விவசாயம் சார்ந்த தொழில், அதாவது இப்பொழுது இந்த நவீன அரிசி ஆலை, அப்பொழுது வேறு ஏதோ அந்த காலத்துக்கு தகுந்த அரிசி ஆலையை செய்து வந்தார்கள். 3 சுவாமிகளுடைய தமையனார் மறைஞான சிவம். அவர்களுக்கு 2 முதல் மனைவி எந்த குழந்தையும் இல்லாமல் தவறிவிட்டார்கள். 2வது மனைவியும் ஒரே ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கொண்டு மறைந்து விட்டார்கள். அந்த குழந்தையும் சிறு வயதாக இருக்கும் போதே மறைந்து விட்டார்களாம். அதனால் அவர்கள் வந்து வாரியார் சுவாமிகளுடைய தமையனாராகிய மறைஞான சிவம் மிகப்பெரிய ஜோதிடர். தான் மறைகின்ற நாளை அவரே குறித்து கொண்டார்கள். அந்த அளவுக்கு அவர் ஜோதிடத்தில் வல்லவர். தனக்கு வந்து களத்திரக்காரகன் என்று சொல்லுவார்கள் திருமண, அதாவது ஜோதிட ரீதியாக அந்த களத்திர ஸ்தானமும் களத்திரக்காரகனும் கெட்டுவிட்டதால் நம்ம மீண்டும் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று மல்லேதாஸ் பாகவதர் இருக்கின்ற காலத்திலே சன்னியாசி ஆகிவிட்டார். எந்த குடும்பத்துக்கும் வரமாட்டார். சுவாமிகள் ஈட்டிய பொருளை கொண்டு வாங்கிய நிலத்திலே ஒரு சிறிய குடில் அமைத்து கொண்டு குமார வளாகம் என்று பெயர் அங்கேயே அவர் தங்கிவிட்டார்கள். நம்ம குடும்ப நிகழ்ச்சிகள்லாம் வருவார். அவருக்கு ஒரே மகள் தான். அந்த குழந்தைய சுவாமி குடும்பத்தில் இருக்கிறவங்களே வளர்த்தாங்க. சுவாமிக்கு நேர் சின்னவங்க உமா மகேஸ்வரி அம்மணி அம்மா என்று அழைப்பார்கள். அவருடைய பெரிய மகனுக்கு அந்த குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 4வது வாரியார் சுவாமிகள். வாரியார் சுவாமிகளுக்கு நேர் சின்னவங்க, அதாவது 5வது குழந்தைய தாத்தா காயாவுக்கும் பிறந்தவங்க அம்மணி அம்மாள் என்கிற உமா மகேஸ்வரி, அவங்களும் இதே ஊரில் தான் கொடுத்தாங்க. அவங்களுக்கும் எல்லா குழந்தைங்களும் ஆண் பெண் எல்லாம் பிறந்து எல்லோரும் அவங்கவுங்களுடைய நிறைய படித்து வேலைக்கு போயினவங்களும் இருக்கிறாங்க. பெண்களை அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்தது ஸ்ரீசைலவாசன் சுவாமிகளுக்கு சின்னவர், சின்ன அதாவது அந்த அம்மாவுக்கும் சின்னவர் 6வது. அவர் தான் வந்து தாத்தா இருக்கிற காலத்தில் காங்கேயநல்லூர் முருகன் கோயிலில் ராஜகோபுரம் கட்டும்போது அந்த திருப்பணி செய்கிற வேலை செய்கிற ஊழியர்களுக்கு உணவு எடுத்துக்கின்னு போகும்போது தவறி கோபுரத்துலேருந்து விழுந்தவர். நீங்கள் அந்த முருகன் கோயில் ராஜகோபுரத்துக்கு போனீங்கன்னா அங்கே கல்வெட்டு இருக்குது தேதியோடும். ராஜகோபுரத்துலேருந்து கீழே விழுந்து
எந்தவித அடியும் இல்லாத அவர் தப்பிச்சிட்டார். இது வந்து தாத்தாவே இருக்கிறார். அந்த ராஜகோபுரம் கட்டினது 1927 33 வரைக்கும், அந்த இடைப்பட்ட காலத்தில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவாமிகள் மதுரையில் குடியிருக்கிற சமயத்தில், இப்போ சொன்ன சுந்தர, அதாவது ஸ்ரீசைலவாசனும் அவர் மனைவியார் திருமதி சுந்தரம்மாள், இருவரும் சுவாமிகளுக்கு துணையாக மதுரையில் இருந்தாங்க. அப்போ தாத்தாவே இருக்கிறாரு, எனக்கு வருஷம் தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் அவர் வந்து அப்போது வைத்தியதான், இப்போ நாம் ஏற்கனவே பேசுகிற மாதிரி ஆங்கில மருத்துவமோ இல்லை மருத்துவத்துறையோ விரிவடையாத காலம். அவருக்கு வந்து அந்த இதய நோய், ஆங்கிலத்தில் சொன்னால் ஹார்ட் அட்டாக் வந்து மதுரையிலே மறைஞ்சிட்டாங்க தாத்தா இருக்கிற காலத்தில். அவங்களுக்கும் வாரிசு கிடையாது. ஏதா அவங்களுக்கு அதாவது சுமாராக 35 தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸ்ரீசைலவாசனுக்கு சின்னவர் திருமாமணால சிவம். திருமாமணால சிவமும் மக்களுக்கு தெரிஞ்ச மதுரை சோமு, ரெண்டு பேரும் சித்தூர் சுப்பிரமணிய ஐயா கிட்ட ஒன்றா இசை பயின்றவர்கள். அப்புறமா வந்து சச்சிதானந்த சிவம், அவர் காங்கேய நல்லூரில் இருந்தவர். சச்சிதானந்த சிவத்துக்கு சின்னவர் மயூரநாத சிவம், அவர் சென்னையிலே இருந்தார். அதுக்கடுத்தவங்க கேதாரீஸ்வரி, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வெடியங்காட்டில் கொடுத்து அவங்க சென்னையில் இருந்தாங்க. கடைசியாக எங்கள் அப்பா திருப்புகழ்மணி. எங்கப்பா வந்து ஊரில் தொழில்னா விவசாயம். எங்கள் அப்பாவும் சாமியாட்டம் பிரசங்கத்துக்கு போவார். நான் திருப்பள்ளியாருக்கு போது பல ஊர்களுக்கு போயிருக்கிறோம். முக்கியமாக அந்த பங்குனி மாதம் தொடங்கி ஆனி மாதம் வரைக்கும் மகாபாரத தொடர் சொற்பொழிவு 20 நாள் 30 நாள் 40 நாள் நிறைய போவார். இப்போ வந்து இப்போ 7 பேரில் சாமிக்கு வந்த வாரிசு இல்லை, எந்த வாரிசும் கிடையாது. அதே மாதிரி ஸ்ரீசைலவாசனுக்கு எந்த வாரிசும் கிடையாது. சாமிக்கு பெரியவருக்கு ஒரே பொண்ணு தான், அதை கட்டி கொடுத்துட்டாங்க. அப்புறமா 4 பேர் தான், இந்த 4 பேருக்கும் சேர்ந்து 10 ஆண் வாரிசே இருக்கிறாங்க. அதில் வந்து குறிப்பாக வந்து சுவாமிகள் வந்து, அதாவது இப்போ நான் சொன்னது 1980 ஏறக்குறைய, அப்போ தான் வந்து சுவாமிகளுடைய தம்பி மயூரநாத சிவம்னு சொன்னார், சென்னையிலே இருந்தார். அவர் வந்து இப்போ சென்னையில் இருக்கிற காலத்தில் மெடிக்கல் ஷாப்லாம் வச்சார். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற கேஎம்சி கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரிக்கு அருகாமையில், அதாவது அவர் வச்ச மெடிக்கல் ஷாப் பேர் குமரன் மெடிக்கல்ஸ். அந்த குமரன் மெடிக்கல்ஸ்னே பஸ் ஸ்டாப் இருந்தது அந்த காலத்தில். அந்த அளவுக்கு அது பிரக்யாதியான மெடிக்கல் ஷாப்பு. அவருடைய திருமகனார் திரு கோட்டிலிங்கம், அவர் தான் வந்து இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் எட்டுன்னு வந்திருக்கிற இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம். அப்போ தான் இந்த டேப் ரெக்கார்டர் வந்த சமயத்தில் எங்கள் அப்பா வந்து அவர்கிட்ட சொன்னார், அதாவது அண்ணா பிள்ளைல்ல ஏம்பா சாமி பேசுகிற பேச்சு எல்லாமே சாமியோடு போயிடும் போல இருக்குது. இப்போ என்னமோ இந்த டேப் ரெக்கார்டர்னு வந்துக்குது, அதில் ஏதாவது பதிவு பண்ணி வைக்கலாம்பா அப்படின்னு சொன்னார். அதே அவர் அப்போ சாதாரணமாக எடுத்துக்கனாலும் அவருக்குள்ள ஒரு மனசில் உள்ளுணர்வு இருந்து அந்த வேலையை அப்போ ஆரம்பித்தார். அது மூலமாக தான் இந்த ஒலி முதல்ல வந்தது ஒலிப்பேழைகள் தான், தான் நாடா டேப் ரெக்கார்டர். அப்புறமா என்னென்னமா கால வளர்ச்சியில் அது எல்லாருக்கும் தெரியும்.